வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 6/4/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வரி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி. இன்றைக்கு நவமி, சிதயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. சீதா தேவி விரதம், இன்றைக்கு திருவோண விரதம். ஒப்பிலியப்பன் கோவிலிலே சீனிவாச பெருமாள் ரத உற்சவம். கோவில்பட்டி ஸ்ரீ பூவனநாதர் பூத வாகனத்திலே புறப்பாடு. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம், காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை ராகுகாலம், மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம். திருவார் நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே செவ்வாய் ராகு, விருச்சிகத்திலே கேது, மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான், மற்ற அனைத்து கிரகங்களும் மீனராசியில் இருக்கின்றன. ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷராசினியர்களே, மேன்மையான செயல்கள் செய்வீர்கள், சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும், வருமான வாய்ப்புகள் சீராகும், முன்னேற்றமான நாள் என்றே சொல்ல வேண்டும். பல காரியங்களை தொடங்குவீர்கள், செய்வீர்கள், சிறப்பாக நடத்த கடமைப்பட்டுள்ளீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். கண்திஷ்டி அதிகமாக இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும், அரசு வழியிலே ஆதாயம் கூடும். நன்மைகள் வந்து சேர காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, வேகத்தோடும் செயல்படுவீர்கள், வேகத்தோடும் செயல்படுவீர்கள், காரி விட்டு கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி உள்ள வகையிலே மாறி மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காரி விட்டு நிச்சயமாக கைகூட காத்திருக்கிறது. முயற்சிகள் பலிதமாகும், செய்துள்ள வெற்றி காணலாம். சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருப்பீர்கள், காத்திருக்கிறீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும். திருப்பண வேலைகளை சுமையாக செய்வீர்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மனதில் உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், மகிழ்ச்சி கூடும், களிப்பான் ஆளென்றே சொல்ல வேண்டும். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு இடது கை இடது கால் வலி ஏற்படலாம், பிரஷர் தொந்தரவு ஏற்படலாம். விழிப்போடு செயல்படுங்கள். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். திடீர் சந்திப்புகள் திக்குமுக்காட வைக்கும். பணவரவு கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான கடகம் ராசினர்களே, பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரி வெற்றி கைகூடும். எந்த காரியத்தின் சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். தகவல்கள் தனவர கூட்டும். விருந்து விழா என்று சென்று வரலாம். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். தந்தை வழியிலே பேச்சுக்களை கேட்டால் நல்ல காரியங்களை சாதிக்கலாம். பெற்றோர்கள் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினியர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் சந்திப்பு நிகழும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேருவார்கள். பாசம் கூடும், நேசம் கூடும். பழக்கங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை. உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி விற்பனை செய்வோர், உற்பத்தி செய்வோர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். புதிய வண்டி வாகன யோகமும் காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினியர்களே, உங்கள் இன்சொல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காரியட்டிகளை கைகூட காத்திருக்கிறது. நகைச்சுவை பேச்சால் காரியங்களை சிறப்பாக சாய்த்துக் கொள்வீர்கள். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பிலே கவனம் தேவை. குறிப்பாக புதிய நட்பால் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு திடீர் உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்க காத்திருக்கிறது.
ஆண்பான துலாராசினிகளில் புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். பற்பல காரியங்களை செய்ய துடிப்பீர்கள். இருந்தாலும் சிறப்பாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். கொடுத்த வாக்கினை சிறப்பாக காப்பாற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு பாக்கிய நாள் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். வண்டி வாகனங்களிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெற்றி கை கூடும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஆர்வம் கூடும், வேகம் கூடும், அனுகூலம் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பேச்சுக்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் சிறப்பான அமைப்புகளை பெறலாம். சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பெய்யத்தோடும் பழகவும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். தங்கவள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அடகு பிடிப்போர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் வருமானம் பெறலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, செலவுகள் கூடினாலும் வரவுகளும் கூட காத்திருக்கிறது. அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், காரிய விட்டு கை கூடும். கோபப்பட வேண்டாம், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவிகரமாயிருப்பார்கள். சகோதர பாசம் கூடும், நேசம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். வேட்டுத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மகர ராசினிகளே, கவலைகள் வந்து கொண்டிருந்தாலும் கவலைகளை தூக்கி எறியுங்கள். காரிய வெற்றி காண்பீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனதை உருவகப்படுத்துங்கள். தியானம் யோகா போன்றவற்றிலே முறைப்படி பெரியவரிடம் ஆசி பெற்று பயிற்சி பெற்று சிறப்பாக முன்னேறலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். காரிய வெற்றி கை கூடும். வெள்ளியூர் வெளிநாட்டு தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். வரவணைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள். ஆனந்த பெருங்காற்று உங்களுக்கு அடிக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட அலை அடிக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். கூட்டுத் தொழிலே குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகும். வழக்குகள் சாதகமாகும். பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான மீனம் ராசினிகளே, தொழில் ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். ஜோதிடம் சொல்வோர் அருள்வாக்கு சொல்வோர் பெயரும் புகழும் பெறலாம். தகவல்கள் தனம்பரவு கூட்டும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர் பெருமக்கள் துறையிலே சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். காவல் இராணுவத்துறையினர் பதவி பாராட்டு புகழ் விருதுகள் பெறலாம். துறைதேச பயணங்கள் தவிர்ப்பது உள்ளது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி ஓரல் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக மாதத்திலே இரண்டு போரும் வரக்கூடிய மாதங்கள் மல மாதம் என்று சொல்வார்கள். அந்த மாதத்திலே சுபகாரியங்களை செய்யக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உனது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேர்கள்.